சரியான தருணத்தை எதிர்பார்த்து மக்களை ஏமாற்றி மின் கட்டண உயர்வை அமல்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி திட்டம் தீட்டக்கூடிய சமயங்கள் எல்லாம் சமபந்தி போஜனம் நடத்தினார் வாஞ்சிநாதன் என்று வெள்ளக்காரன் ரெக்கார்டு சொல்லுகிறது. ஆனா இவங்க வாஞ்சிநாதன் ஜாதிய கண் கொண்டுதான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை அப்பா அவர்கள் காப்பாற்றுகிறார் என்று எடுத்துக்கலாமா? உண்மையிலேயே திராவிட மாடல் ஆட்சி ஒருவருக்கு முன்பாக என்ன கோயில் சொத்து இருந்தது, இப்ப என்ன இருக்கின்றது என்பதை பற்றி நேர்மையான ஆடிட் நடந்தால் இது ஒன்று இன்டர்நேஷனல் வாட்டர் தீசானது. ஏன்னா பங்களாதேஷ் இருக்கு, நமக்கு இருக்கு. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் வாட்டர் பகிர்வு தொடர்பாக மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும், மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமலே. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சென்றைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள், விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுக்கு பின் திமுகவின் பரிசு மின்சார கட்டண உயர்வு, வீரன் வாஞ்சிநாதனை கொலையாளி என்று இழிவுபடுத்தியுள்ளது TNPSC தேர்வு ஆணையம், பள்ளிகளில் சாதி மோதலை காரணம் காட்டி 360 அரசு பள்ளி ஆசிரியர்கள் இடமாற்றம், இந்து கோவில்களில் கோடிக்கணக்கில் வரி வசூல் செய்த இந்து அறநிலையத்துறை, பொன் மாணிக்கவேல் கடும் கண்டனம், தீஸ்டா 6 புனரமைப்பு திட்டத்தை இந்தியாவிடம் கொடுக்க பங்களாதேஷ் ஆர்வம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாதிரி அவர்கள். வணக்கம் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் திரு நவநீத். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சது பார்த்தோம். திராவிட மாடலோட அடுத்த ஷாக், அது இடைத்தேர்தல் முடியட்டும் மக்களுக்கு ஒரு ஷாக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கரெக்டாக தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற பிறகு தமிழக மக்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஷாக்னா எலக்ட்ரிக்கல் ஷாக், அதாவது மின்கட்டண உயர்வு. கிட்டத்தட்ட 4.5% மின்கட்டணத்தை உயர்த்திருக்காங்க தமிழக அரசு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நீங்கள் இந்த காலகட்டத்தை பார்க்கணும். பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது மின்கட்டணத்தை உயர்த்தினாங்களா? இல்லை. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக உயர்த்தினாங்களா? இல்லை. இப்போ உயர்த்தியிருக்காங்க. ஏன் இப்போ தேர்தலாம் நடந்து முடிஞ்சாச்சு, மின்கட்டணம் உயர்வு பண்ணியாச்சு, மக்கள் வந்து கேள்வி கேட்டால் கூட வாயை அடைப்பதற்காக பத்திரிகைக்காரங்க தயாராக இருக்காங்க. அதுக்கு இவங்க ரெடியாக ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க, அது பின்னால் சொல்கிறேன். அடுத்த தேர்தல் வரும்போது மின்கட்டண உயர்வு மக்கள் மறந்துடுவாங்க, 500 கொடுத்தா போதுமே. ஆகவே சரியான தருணத்தை எதிர்பார்த்து மக்களை ஏமாற்றி மின்கட்டண உயர்வை அமல்படுத்தி இருக்கிறார்கள். நான் சொல்கிறது டியூரேஷன் ஆஃப் த ஹைக் பண்ண அனௌன்ஸ் பண்ண பீரியடுக்காக சொல்கிறேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கம் போல் இவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டு பழிய தூக்கி மத்திய அரசு மேலே போட்டுருவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மின்கட்டண உயர்வு மத்திய அரசின் நெருக்குதலால் நடைபெற்றது. நாங்களாம் எங்களுக்கெல்லாம் மின்கட்டண உயர்வு கொடுக்கணும் எங்களுக்கு நான் நினைக்கவே இல்லை. திராவிட மாடல் அரசு அப்படியா பண்ணும்? மத்திய அரசு நெருக்குதல் கொடுத்து நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதற்கு முன்பு இதே போல மின்கட்டணத்தை உயர்த்திய போதும் இதே பழியை தூக்கி மோடி மேலே போட்டாங்க. இப்போ அதே பழியை தூக்கி மோடி மேலே போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, RDSS, அதாவது Revamped Distribution Sector Scheme, அதில் வந்து சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, அதை செயல்படுத்தணும்னா நாங்கள் மின்கட்டணத்தை உயர்த்தி ஆகணும். இந்த RDSSல இந்த மாதிரி மின்கட்டணத்தை உயர்த்திங்க சொல்லியிருக்காங்களா? இது மக்களுக்கு யாருக்கு தெரியாது, எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 60% ஆஃப் த மின்சாரம் பார்த்தீங்கன்னா 60%க்கு மேலே வந்து 40% தான் இங்கே உற்பத்தி ஆகுது. 60% மத்திய தனியார்ட்ட வாங்குறாங்க, மத்திய தொகுப்புலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ 60% இப்படி எடுக்கக்கூடிய மின்சாரத்தை, வாங்கக்கூடிய மின்சாரத்தில் 50% இஸ் டிரான்ஸ்மிஷன் லாஸ், 15% லாஸ். இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஆண்டு டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கணும். அப்போ இப்போ உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் பல இடங்கள் ரூரலில் அதை அப்கிரேட் பண்ணணும். ஒரு 40 வருஷம் முன்னால் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் சரிப்படுத்தணும். இதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சரிப்படுத்துவதற்கு, லூப் ஹோல்ஸை அடைப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் தான் அவன் கேட்குறான் கேள்வி.
இது சரியா தப்பா? இப்போ அவங்க கொடுக்குற மின்சாரத்தில் 50% வீணாக போகுது, 15%? இது முதல் கேள்வி. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மின்கட்டண உயர்வை ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த மின்கட்டணம் உயர்த்தப்படும்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் அனௌன்ஸ் பண்ணுங்க, ஃபேக்ட்ரிக்கு இவ்வளோ கட்டணம், பொதுமக்களுக்கு இவ்வளோ. ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி அனௌன்ஸ் பண்ணுங்க, நடுவில் நடுவில் அனௌன்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பிளானிங் டு த இண்டஸ்ட்ரி. இது அதில் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனில் ஒன்று. மூணாவது பாருங்கள், எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட வேண்டும். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு மத்திய அரசு மானியம் கொடுக்கிறது, இவங்க ஒன்றும் சும்மா பண்ணல. இந்த ஸ்மார்ட் மீட்டரில் பொருத்தினா என்ன லாபம்னா, சுட முடியாது, திருட்டு கரண்ட்டு கணக்காமிக்க முடியாது. இப்போ எல்லா வீடுகளில் பல வீடுகளில் நம்ம ஸ்மார்ட் மீட்டர் நகரங்களில் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இது அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்டில் இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்கார், எல்லாம் நம்ம கவனிக்கணும். தமிழ்நாட்டில் மத்திய அரசு வந்து 3.9 கோடி அளவுக்கு வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இத்தனை மீட்டர் நீங்கள் பொருத்தணும் இணைப்புகளுக்கு. கிட்டத்தட்ட 1.2 கோடி அளவு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2.7 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட வேண்டி இருக்கிறது. இந்த ஸ்மார்ட் மீட்டரில் பொருத்தப்பட வேண்டிய மீட்டர்களில் பல பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளும் அடங்கும். அப்போ பெரிய கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு மீடியம் சைஸ் ஃபேக்ட்ரி, ஸ்மார்ட் மீட்டரே கிடையாது. அப்போ அந்த கரண்ட் வந்து எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம், ஸ்மார்ட் மீட்டரில் பண்ண முடியாது. ஏன் பண்ணலை? அப்போ அவங்ககிட்ட கையில் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறியா? அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஊழலுக்காக டேஞ்சட்கோவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த நஷ்டத்துக்கான காசை மக்கள் தலையில் கட்டுகிறீர்களா? இது அண்ணாமலை இந்த கேள்வி கேட்டிருக்கார். அந்த இன்டர்வியூ வந்து 25 நிமிஷம் போய் அவசியம் கேட்கணும், ரொம்ப தெளிவாக கேட்குறாரு. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் நம்ம 40% தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறோம். அந்த 40% உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தையும் இது வந்து அவங்க அதுவும் கேட்குறாங்க. லோடு ஃபேக்டர் என்று ஒன்று இருக்குது, அதாவது நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரொடக்ஷன், கரண்ட் ப்ரொடக்ஷன். நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 85% எஃபிஷியன்சி இருக்குது, தமிழ்நாட்டில் 60% எஃபிஷியன்சி. ஏன் எல்லா காயலாங்கடிக்கு போகக்கூடிய மிஷினை வச்சு எஃபிஷியன்சி எப்படி கொண்டு வர முடியும்? அந்த மிஷினரி எதாவது அப்டேட் பண்ணாங்களா? அப்டேட் பண்ணுறாங்களா? அதுக்காக பிளான் இருக்கா? அதுக்காக பட்ஜெட் அலோகேஷன் இருக்கா? இல்லை அலோகேஷன் வந்து பண்ணாமே இருக்காங்களா? இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த பிஜிஆர் எனர்ஜி ஊழல்ன்ட்டு அண்ணாமலை அடிக்கடி சொன்னார். மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட்டில் தான் வந்து இருக்கிறதுல மினிமம் இந்த பவர் லோடு ஃபேக்டர் இருக்கக்கூடியது, பிஜிஆர் கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மினிமம் எஃபிஷியன்சி உள்ள மாதிரி ஒரு அமைப்பை வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேட்டூர் டேமில் அந்த தெர்மல் ஃபேக்டர் நடத்தக்கூடிய பிஜிஆர் கம்பெனிக்கு 800 கம்பெனியுடைய ப்ரொடக்ஷனை திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ 800லேயே அதே நிலைமை. அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வேண்டுமென்றே மின்சார வாரியமோ மின்சார தயாரிக்கக்கூடிய அமைப்புகளோ நிர்வாகமோ நஷ்டத்தில் இயங்க வேண்டும் என்பதற்காகவே திட்டம் தீட்டுறாங்களா? இதுதான் நமக்கு வரக்கூடிய சந்தேகமே. இப்போ நாடு முழுக்க எல்லா மின்சார வாரியம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிறது. அதில் நம்பர் 1 லாஸ் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் வந்து தமிழ்நாடு. எப்படி இந்த மாதிரி ஆச்சு? இதை சரி செய்ய ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இதுதான் நமக்கு முன்னால் வரக்கூடிய கேள்வி. சரி, இப்போ வந்து சும்மா ஒரு பக்கம் மின்மிகை மாநிலம் ஒரு கதை வேறு விடுறாங்க, அதில் மின்மிகை மாநிலமே இல்லை. சொன்னாலே ஆரம்பத்திலே 60% வந்து வெளியில தான் வந்துட்டுருக்கு. இப்போ மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, சோலார் மூலமாக சூரிய ஒளி சக்தி மூலமாக கொடுப்பதற்கு அவங்களும் மானியம் கொடுக்குறாங்க. எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு பண்ணுங்கள், 1 கிலோவாட் போடுங்க, மானியம் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து கரண்ட் செலவு மிச்சம் ஆகும். பண்ண வேண்டியதானே? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் 1 கிலோவாட் நீங்கள் வந்து சோலார் போடுறேன் அப்படின்னு நீங்கள் போய் உங்கள் பக்கத்தில் உள்ள இபி ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 5000 ரூபா லஞ்சம் கொடுக்காமல் உங்களுக்கு அந்த 1 kV வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. அதே போல் சின்ன சின்ன கம்பெனிஸ் அவங்கள 1 மெகாவாட் அளவுக்கு சோலார் போட முடியும். எவ்ரி 1 கிலோவாட்டுக்கு 5000 ரூபா லஞ்சம், எவ்ரி 1 மெகாவாட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்காமல் தமிழகத்தினுடைய இபியில் எந்த வேலையும் நடப்பதில்லை. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இதே போல் அப்புறம் இன்னொன்று, அந்த ஃபீடர் என்று சொல்லக்கூடிய அந்த மின்சார பெரிய அளவில் ஹை டென்ஷன் இதை பகிர்ந்து அனுப்பக்கூடிய ஃபீடர்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்கிரேட் பண்ண சொல்லி மத்திய அரசு அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஆனால்
மொத்தம் உள்ள ஃபீடில் 2% மட்டும் தான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, 98% அப்கிரேட் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? மின்சாரம் வந்து கசிந்து வீணாக போய் அதனால் நஷ்டமானாலும் பரவாயில்லை, அதுக்கு மத்திய அரசு மானியம் கொடுத்தா கூட அதை நாங்கள் செய்ய மாட்டோம், நஷ்டத்தில் இயங்குவோம், அந்த நஷ்டத்தை வந்து உன் தலையில் கட்டுறேன், நீ ஏற்றுக்கோ, பழியை வந்து மோடி தலையில் போட்டுறேன், நான் தப்பிச்சிடுறேன். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நயவஞ்சகமான அரசு பாருங்க. ஆகவே மக்கள் விழித்து கொள்ளாதவரை இப்படிப்பட்ட அராஜகம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். இவர்கள் திருடுவதற்காக இப்படி விலையேற்றம் செய்து அதை மக்கள் தலையில் கட்டுகிறார்கள். சுருக்கமாக சொன்னோம்னா, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ரயில்வே ஜங்ஷன் எதுன்னு கேட்டோம்னா வாஞ்சி மணியாச்சி. மணியாச்சின்றது இந்த ஊருடைய பேர். ஆனால் வாஞ்சி மணியாச்சின்றத பேர் வரதுக்கு காரணம் என்னென்னா, வாஞ்சிநாதன் என்கிற சுதந்திர போராட்ட வீரர். அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஹேஷ், அதாவது ஜென்ரல் ஹேஷ், ஹேஷ் துரை அப்படின்றவன் ரொம்ப கொடுங்கோலான ஆட்சியை பண்ணிகிட்டு இருந்தான். அவனை சுட்டு தானும் சுட்டு ஒரு ஒரு தேசத்துக்காக அர்ப்பணித்தவர், தன் உயிரை அர்ப்பணித்தவர் வாஞ்சிநாதன். அப்பேற்பட்ட வாஞ்சிநாதனை கொச்சை செய்யும் விதமாக டிஎன்பிசி, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இந்த தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதாவது ஜென்ரல் ஆஷ் கொலையில் முதல் குற்றவாளி யார், ஹூ இஸ் தி ஃபஸ்ட் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதில் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஆப்ஷனாக திரு அமரர் வீரர் வாஞ்சிநாதனுடைய பேரையும் வந்து அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசினுடைய வன்மம் தெளிவாக தெரிகிறது. வாஞ்சிநாதன் ஒரு பிராமணர் என்கின்ற காரணத்தினாலேயே இப்படிப்பட்ட வன்மம் கட்டவிழ்த்துப்படுகிறதா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. வாஞ்சிநாதனை பற்றி அந்த கோர்ட்டில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல எத்தனை இடங்களில் சைத்தித்தம் தீட்டினார் எல்லாம் முழுக்க வரலாறு பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. பல இடங்களில் உட்கார்ந்து பல முறை குழுக்களாக உட்கார்ந்து திட்டம் தீட்டுகிறார்கள். அப்படி திட்டம் தீட்டக்கூடிய சமயங்களெல்லாம் சமபந்தி போஜனம் நடத்தினார் வாஞ்சிநாதன் என்று வெள்ளக்காரன் ரெக்கார்டு சொல்லுகிறது. ஆனால் இவங்க வாஞ்சிநாதனை ஜாதிய கண் கொண்டுதான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பாருங்க, எப்படி ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்து நீங்கள் யார் என்பது தெரிஞ்சுவிடும். இப்போ வெள்ளக்காரன் எப்படி பார்ப்பான், வாஞ்சிநாதன் கொலையாளி, அவன் அப்படிதான் பார்ப்பான். நம்ம எப்படி சொல்லணும், நம்ம ஏங்கல்ல வாஞ்சிநாதன் ஒரு தேசபக்தன், கப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பரனாரை எதிர்த்து அவர் இந்த மாதிரி சிறைக்கு 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து திருநெல்வேலியில் பெரிய ஒரு ஊரில் நடக்குது, 3000 பேருக்கு மேலே வந்து இளைஞர்கள் திரண்டு போகிறாங்க. அப்போ இதே ஆஷ் வந்து அவங்கள குருவி சுடுற மாதிரி ஜஸ்ட்டு சுட்டு 4 பேர் அங்கே ஸ்பாட்லேயே அவுட்டு. அப்போ தான் வாஞ்சிநாதன் முடிவெடுக்கிறான் ஆஷ்துறையை சுட்டுக்கொள்ளணும். அப்போ அந்த திருநெல்வேலியில் நடந்த அந்த பெரிய ஊரலம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்படி சொல்லுவோம், வாவுசி கைதை எதிர்த்து தேசபக்தர்கள் போராடினர். இதை நம்ம சொல்லுவோம் நம்ம ஆங்கிள். வெள்ளக்காரன் எப்படி எழுதியிருக்கான பிரிட்டிஷு, கழகம், திருநெல்வேலி கழகம். வெள்ளைக்காரன் எந்த ஆங்கிளில் நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை பார்ப்பானோ அந்த கோணத்திலே இருந்து நம்முடைய தேசபக்த வீரர்களை வாஞ்சிநாதனை டிஎன்பிஎஸ்சி பார்க்கின்றது என்று சொன்னால் இங்கிலாந்து நாட்டு பாடத்திட்டம் இங்கே அமலில் இருக்கின்றது நம்ம கருத முடியும். வேற என்ன சொல்றது, அந்த அளவுக்கு தமிழகம் கல்வித்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வாஞ்சிநாதன் அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஏற்கனவே இதற்கு முன்பு ஆஷ்துறையை புகழ்ந்து நீங்க மெசேஜ் கொடுக்குறாங்களாம், வெள்ளக்காரமும் நல்லவன் வாஞ்சிநாதன் கொலகாரன், அதான மெசேஜ். இதற்கு முன்பே போன முறை ஆஷ் நினைவேந்தல் நடத்தினாங்க, அதுக்கு பெரிய ஊரெல்லாம் போனாங்க. அப்ப ஒரு இட்டா ஒரு கட்டுக்கதை இட்டு கட்டி வாஞ்சிநாதன் வந்து ஒரு ஜாதி வெறியர் என்றெல்லாம் சொல்லி அது ஒரு கதை ஓடியது. அந்த வாஞ்சிநாதனுடைய வரலாற்றை படித்து பார்க்கும்போது ஒரு பெரிய குழு அவங்க முழுக்க முடிவு பண்ணுறாங்க. அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வன சரகத்தினுடைய ஒரு அலுவலர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு காவலராக தான் வாஞ்சிநாதன் பணியிருக்கிறார். அந்த காட்டில் உள்ள பல மரங்களை வெட்டி அப்படியே மரத்தில் அப்படியே வெட்டி 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 கொண்டு போய் கப்பல் கட்டுவதற்காக, போர்க்கப்பல் கட்டுவதற்காக இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருந்தது. அந்த காட்டில் இருக்கிற மக்களை எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் வாஞ்சிநாதன் வரலாற்றில் வருகிறது. இப்போ
இந்த அளவுக்கு வந்து பொதுமக்களை வந்து சுட்டுக் கொண்டது பெரிய பாதிப்பை கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு 16-18 பேர் சேர்ந்து உட்கார்ந்து திட்டம் போடுகிறார்கள். அதில் 5 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யாரை? ஆஸ்துறையை சுட்டுக் கொள்வதற்காக. அந்த 5 பேர் சேர்ந்து அங்கே வந்து ஒரு குமாரசாமி கோயில் என்று, தென்காசி பக்கத்தில் குமாரசாமி கோயில் திருமலை என்று ஒரு இடம், அந்த குமாரசாமி கோயிலில் காளியுடைய அந்த அம்மனுடைய சன்னிதிக்கு உட்கார்ந்து 5 பேர் அந்த இந்த சீட்டு போடுவாங்க இல்லையா, திருவுளச்சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவங்க தான் போய் ஆட்சி கொள்ளணும். வாஞ்சிநாதன் பேர் வருது, அவர் போய் கரெக்டாக இடம் முதல்ல குற்றாலத்தில் அருவியில் அவர் குளிக்க வரும்போது சுட்டுக்கொள்ள முடி பண்ணது, அப்புறம் பிளான் மாறி இந்த மாதிரி மணியாட்சிக்கு வரும்போது சுட்டுக்கொள்ள மட்டும் முடி பண்ணி சுட்டுக்கொண்டு தானும் தன்னை அங்கே சுட்டுக்கொள்கிறார். அப்போ வாஞ்சிநாதனுக்கு 25 வயசு, அவருடைய மனைவி நிறைபாத கர்ப்பிணி. யோசனை பண்ணி பாருங்க, 25 வயசு உள்ள ஒரு இளைஞன் தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கா, அவளா நிராதரவாக விட்டு விட்டு போகிறோம் என்கிற நிர்ணயத்தை கூட மறந்து நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிறார். நீங்கள் அருமையாக சொன்னீங்க வார்த்தை. அந்த கடிதம் ஒன்று எழுதி வச்சிருக்கான் சட்டைப்பையில், அதில் எழுதியிருக்கான், 5 ஜார்ஜ் மன்னனுடைய வருகையொட்டி பெரிய ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் எங்கள் நாட்டிலே 5 ஜார்ஜ் வந்து இறங்கும் போது இங்கே உள்ள கலெக்டருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எச்சரிக்கை செய்தியாக இந்த மரணச் செய்தி அமையட்டும் பாக்கெட்டில் எழுதி வச்சிருக்கான். எப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரன் பாருங்க, இதெல்லாம் படித்த நமக்கு புல்லரிக்கும். அப்படிப்பட்ட வீரன் வாஞ்சிநாதன். அப்ப வீரனை வந்து கொச்சப்படுத்திருக்காங்க. இதுல 16 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. 16 பேர்ல பிராமணர்களும் இருக்கிறார்கள், பிள்ளைமார்களும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியை சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். இவங்க யாரும் ஜாதி பார்க்கல, திமுக எல்லாம் ஜாதி வச்சுதான் பார்ப்போம். ஐயரா இப்படிதான் பார்க்கும், ஐயரா ஐயங்காரா அப்படிதான் பார்த்துட்டு இருக்கும். ஆகவே இதில் பாரு, முக்கியமாக ஒரு சின்ன சம்பவம் சொல்ல நினைக்கிறேன். வாஞ்சிநாதன் இறந்து போன பிறகு அவருடைய மனைவி சின்ன பொண்ணு, அவங்க நிராதரவாக அப்படியே இருக்காங்க, அந்த ஊரில் இருக்காங்க, அவங்கள பற்றி யாருக்குமே தெரியல, அப்புறம் அவங்களும் வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி இருக்காங்க கேள்விப்பட்டு அந்த அம்மாவை போய் பார்த்து காலில் விழுந்து வணங்குறார். அப்போ கூட வந்தவங்களாம் யார் இவங்க, அவங்களுக்கு தெரியல யார் இவங்க. என்னுடைய தாய் தேவர் சொல்கிறார், எல்லாம் செலுத்து போகிறாங்க, யாருங்க நீங்கள் இப்படி புதுசாக சொல்கிறீங்க. அப்போ வாஞ்சிநாதனை பற்றிய கதையை சொல்லி அவங்களுடைய மனைவி இவங்க நம்ம ஒவ்வொருத்தரும் கும்பிட வேண்டிய தாய் சொல்லி எல்லாரையும் கும்பிட சொல்கிறார். காலில் விழுந்து வணங்குறாங்க அத்தனை பேரும். அன்று முதல் அவங்க அந்த அம்மா பேர் பொன்னம்மாள்னு பேர், அந்த கிராமத்தில் அவங்க பேரே தேவரம்மா என்று மாறிவிட்டது. அந்தளவுக்கெல்லாம் வழிபட ஆரம்பித்தார்கள் வீரத்தாய் என்று. அப்படிப்பட்ட வீர திருமகனுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த திமுக நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தீர்வில் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். இதை கூட கொடுமை என்னன்னா, சில பேர் முயற்சி செய்து பக்தவசரம் முதலமைச்சராக இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த அம்மாவுக்கு தியாகி பென்ஷன் போடுறதுக்காக அவங்க ஒன்றும் பண்ணல, யாரோ சில பேர் முயற்சி பண்ணி ஒரு கடிதம்லாம் போடுறாங்க. அப்போ பக்தவசலம் அதில் எழுதுகிறார், நாட் எலிஜிபிள் ஃபார் பென்ஷன், ஏன்னா காந்தியடிகளுடைய சத்தியாகிரக போராட்டத்துக்கு எதிரானது இது, ஆகவே நாட் எலிஜிபிள் இப்படி எழுதியிருக்கார் நோட்டு. நம்ம நாட்டுடைய தலையெழுத்து எப்படி இருக்கு பாருங்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சியும் சரி, இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, ஒரு வீரனுக்கு இந்த அடையாளத்தை தான் கொடுத்திருக்கின்றன. தமிழக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவருடைய சமீபத்திய அறிக்கை, ஒரு நபர் குழுவுடைய அறிக்கை என்னென்னா, அரசு பள்ளிகளில் எப்படி மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் வந்து அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடாது, பல பரிந்துரைகளை செஞ்சிருக்காரு. குறிப்பாக இந்து மத அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்றதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. மற்ற மதத்தை பற்றி அவர் குறிப்பிடவில்லை, அது ஏனோ தெரியல. அதை தொடர்ந்து அந்த அறிக்கையை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு பல பள்ளிகளுடைய பேரை, அதாவது சாதி பேரை நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மாணவர்களே போராட்டத்தில் இறங்கினதையும் பார்த்தோம், அதை கூட செய்திகள் சிந்தனைகளில் பேசணும். அதை தொடர்ந்து ஆசிரியர்கள் மேலே என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கல்வித்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 360 ஆசிரியர்கள் வந்து இடமாற்றம் செய்கிறோம். ஏன்னா இவங்களால தான் இந்த சாதிய பிரச்சனைகள்லாம் வருகிறது, இவங்கெல்லாம் ஒரே பகுதியில் பல பல, அதாவது ஒரே பள்ளிகளில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அதனால் வந்து இவங்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பரிந்துரையில் சுட்டி காட்டி கிட்டத்தட்ட 360 ஆசிரியர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. ஆசிரியர் சங்கங்கள் போய்
சபாநாயகர் அப்பாவை போய் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அடிப்படை விசாரணை கூட நடத்தலை, என்ன தவறு நடந்திருக்கு, என்ன நிலைமை, ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, இது வந்து கண்டனத்துக்கு விட்டது, நீங்கள் ஏதாவது இதில் கொஞ்சம் இல்லை இன்வால்வ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து தடை செய்யணும், இல்லை வந்து இது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, சரி நான் இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலில் ஒன்று தமிழக அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது, இதுவரைக்கும் என்னன்னா இது திராவிட மண், திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி காத்த மண், பெரியார் மண், பெரியார் ஜாதியை ஒழித்தார் எல்லாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ 360 ஆசிரியர்கள் பணிபுரியக்கூடிய அந்த வகுப்பறைகளிலே ஜாதி பாகுபாடு இருக்கின்றது என்பதை தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது, சரிதானே? அப்போ பெரியார் என்னத்தை பண்ணார்? அப்போ இத்தனை நாள் நீங்கள் ஜாதி ஒழிச்சான்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா? இது நம்முடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இப்போ வந்து சபாநாயகர் அப்பா வந்து ரிவோக் பண்ண போகிறார், ரிவோக் பண்ணிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை அப்பா அவர்கள் காப்பாற்றுகிறார் என்று எடுத்துக்கலாமா? சும்மா ஒரு வாதத்துக்காக கேட்குறேன். நம்ம என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி திமுக. என்றைக்கு திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறதோ வருகிறதோ, திமுக ஆட்சி செய்கிறதோ, அந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் அதிகமான ஜாதி மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. கருணாநிதி ஆட்சி எடுத்துக்கோங்க, எம்ஜிஆருக்கு பிறகு கருணாநிதி ஆட்சி வந்தார். இதே திருநெல்வேலி மாவட்டம், தென் தமிழகம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பற்றி எரிஞ்சது, வாரக்கணக்கில் போய் கூட பார்க்கல. ஏன்? அப்போ திமுகவுக்கும் ஜாதி அரசுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம ஆராய்ச்சி பண்ணால் பல உண்மைகள் வெளியில் வரும். ஒரு சர்ப்ரைசிங் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய நாட்டில் பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பாக ஒரே ஒரு ஜாதி கலவரம் கூட நடந்ததாக எவிடன்ஸ் இல்லை. ஏதாவது சின்ன சின்ன உரசல் வந்திருக்கும், வாய் வார்த்தை தகராறு வந்திருக்கலாம், ஆனால் பெரிய கலவரம், ஜாதியை வைத்து கலவரம் வருகின்றது என்று சொன்னாலே வெள்ளக்கார ஆட்சிக்கு பிறகுதான். அப்போ இட்ஸ் அ மோட்டிவேட்டட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளான்ட் ரயட், ஜாதியை வைத்து நடத்தப்படுகிறது. அப்போ வெள்ளக்காரன் ஆட்சிக்கு பிறகு வந்த அந்த ஜாதி கலவரங்கள் திமுக ஆட்சியில் அதிகரிக்கின்றது என்று சொன்னால், நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இவன் அப்போ இவர் கூட பேசினார், இந்த ஆர்எஸ் பாரதி, நாங்கள் போட்ட பிச்சை, எல்லாத்துக்கும் நாங்கள் போட்ட பிச்சை, அது ஒரு ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட் மாதிரி ஆகி போயாச்சு. இதுக்கு முன்பு தமிழக பாஜக தலைவியாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், அவர் டாக்டர் படித்ததே நாங்கள் போட்ட பிச்சை. யாராவது ஒருத்தருக்கு முன்னால் வந்து பிஏ படித்தாங்கன்னா எல்லா நாய் கூட பிஏ படிக்கும், அது நாங்கள் போட்ட பிச்சை. என்னமோ திராவிட மாடல் தான், இதுக்கு முன்னால் வந்து இது யாரும் படிக்காத மாதிரியும், எல்லாம் அப்படியே எழுது படிக்க தெரியாமல், பேசவே தெரியாமல் இருந்த மாதிரியும், இவங்க தான் வந்தாலும் மாற்றின மாதிரி ஒரு கட்டுக்கதை. அதனால் கயிறு கட்டினால் ஜாதி, எல்லாத்துக்கும் ஜாதி, எல்லாவற்றையும் ஜாதிய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய கட்சியே திமுக மட்டும்தான். அதை நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். ஆகவே திமுக நடத்தக்கூடிய ஜாதி அரசியலில் ஒரு அங்கமாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து தமிழக அரசு இல்லை இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறையை வந்து ஆதாரத்தோட மக்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல். அறநிலையத்துறை செய்யக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த என்ன சொல்லக்கூடிய, அவர்கள் நடத்தக்கூடிய பல விஷயங்களை வந்து வெளியில் வந்து பொது வெளியில் வந்து கடுமையாக விமர்சனம் வைக்கக்கூடியவர் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள். எப்படி சிலை கடத்தல், சிலை மாறுதல்லேருந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. தமிழக அரசும் இது வரைக்கும் அவர் சொன்னக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து ஒரு மறுப்போ எதிர்த்த கூட பேசுனதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அவர் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூரில் இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அது வந்து கொலையை கூட ரொம்ப கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். என்னென்னா வந்து தமிழக அரசே கிட்டத்தட்ட 656 கோடி ரூபாய் வரி போட்டிருக்காங்க அறநிலையத்துறை மீது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அறநிலையத்துறையோட ஆடிட்டுக்காக கிட்டத்தட்ட 200 கோடியும், அறநிலையத்துறை நிர்வாகம், அரசு நிர்வாகம் பண்ணுவதனால கிட்டத்தட்ட 400 கோடியும் வந்து செலவாக இருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட 656 கோடி ரூபாய்
தமிழக அரசு வரி விதித்திருக்கிறது அறநிலையத்துறை மீது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை ஆண்ட அந்த காலத்து மன்னர்கள் எல்லாருமே கோயில்களுக்கு பெரிய பெரிய அளவிலே நிலங்களை கொடுத்தார்கள், தானமாக எழுதி கொடுத்தார்கள், ஊர்களை கொடுத்தார்கள். ஆன்மீகம் செழிக்க மக்கள் ஒன்று கூட ஆலயத்தை வைத்து ஒரு பெரிய அரும்பணி செய்தார்கள். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு, குறிப்பாக முதன் முதலாக திமுக இந்த தமிழகத்தில் பதவியேற்ற பிறகு, அப்போவே ஆரம்பித்து இப்போது வரைக்கும் மாறி மாறி திராவிட மாடல் ஆட்சிகள், அது ஆ திராவிட மாடல் அல்ல திராவிட மாடல், அதிமுக திமுக இரண்டுமே இதில் பொறுத்திருக்கு ஒன்று தான். கோயில் சொத்தை கொள்ளையடித்து கொண்டு தான் இருக்கின்றன. நாம் வந்து இந்த 2G ஊழல் வந்த போது 186,000 கோடி 78,000 கோடி அப்படிலாம் பார்த்தா நம்ம மலைச்சி போனோம் எல்லாருமே, ஓ அவ்வளோ பெரிய ஊழல் என்று. உண்மையிலேயே திராவிட மாடல் ஆட்சி வருவதற்கு முன்பாக என்ன இந்த கோயில் சொத்து இருந்தது, இப்போ என்ன இருக்கின்றது என்பதை பற்றி நேர்மையான ஆடிட் நடந்தால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, கோயில்களை கொள்ளையடித்து என்று தெரியவரும். கஜினி முகமதோ அல்லது வெளிநாட்டு பாபர் போன்ற படையெடுப்பாளர்களோ அடிக்காத கொள்ளையை இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் தமிழகத்திலே செய்திருக்கின்றன. உண்மை அவர்களாவது வந்தார்கள் எடுத்தார்கள், வெளிநாட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனா இங்கிருந்தே செஞ்சிட்டு இருக்காங்க. படுபாவி இப்ப அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்கிறதுல 2-3 பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ ஆலயங்களை வந்து நிர்வாகம் செய்வதற்காக அறநிலையத்திலே உள்ளே வந்திருக்கிறது. நிர்வாகம் பண்ணிட்டு நிர்வாக வரியாக 428 கோடி ரூபாயும் ஆடிட்டுக்காக 226 கோடி ரூபாயும் ஆக மொத்தம் 656 கோடி ரூபாய் அறநிலையத்துறையினுடைய ஃபண்ட்லேருந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. இதான் சொல்லியிருக்காரு முதல் குற்றச்சாட்டு. இவங்க நிறையா வந்து கொள்ளடிக்கிறாங்க, அது ஒரு பக்கம். இது லீகலே கணக்காமிச்சு எடுக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, அவர் அதே கேள்வி கேட்கிறார், கோயில்ங்கிறது என்னையா? ஒரு ஆன்மீக மையம், மக்கள் வந்து தன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் மறந்து ஐயோ இறைவன்கிட்ட முறையிடக்கூடிய ஒரு இடம். இப்ப நீங்க கூட சொன்னீங்க ஒரு கோயில் போனா மனசு அமைதியா இருக்கு, எல்லாரும் அப்படிதான் போறாங்க. அப்ப கோயிலை வந்து பணம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக பார்க்காதே. இதுவும் புன்மாணிக்கலையா அவர்கள் சொல்லியிருக்கிறார், இட்ஸ் நாட் அ கம்பெனி தட் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட். அப்படிதான் இந்த அரசாங்கம் பார்க்கிறது. அப்போ பணம் எப்படியெல்லாம் வசூல் பண்ண முடியும்? மக்கள் வரான், இப்போ ஆஸ்பத்திரியில் வந்து ஜனங்க வராங்க ஒரு வியாதிக்காக வராங்க, அப்போ அதை பிஸ்னஸாக மாற்றினா என்ன ஆகும்? அது மாதிரி பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ நீ ஒரு வீக்னஸ்க்காக வர, இதோ ஒரு எதிர்பார்த்து வர, உன் சிச்சுவேஷனை பயன்படுத்திட்டு ஒன்று கொள்ளையடித்து லாபம் பார்ப்பது எப்படி தவறும்? அதே போல தான் இதுவும் ஒரு அமைதிக்காகவோ இல்லை ஏதோ ஒன்றுக்காக கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை ஏமாற்றக்கூடிய செயல் தானே இது, வேற எப்படி சொல்ல முடியும்? இப்ப பாருங்க, அவர் இதுன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார், கோயில்கள் மட்டும் இல்லாமல் சைவ வைணவ மடங்களையும் அறநிலையத்துறை கைப்பற்றுவதற்காக பெரிய திட்டங்களை தீட்டி வருகிறது. ஏன்னா அடுத்து அதுல பெரிய ரிசோர்ஸ், அதையும் போய் எடுக்கிறான், அதுல இருந்து காசு வரும், பணம் பிடுங்கலாம். வேற என்ன உங்களுக்கு அக்கறையான, இப்போ கோயிலே அதான் நடந்துட்டு இருக்கு. அக்கறையான அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ரிசோர்ஸ், அவங்களுக்கு பணம் எடுக்கிறது ஒரு நல்ல இடம். அதே போல நிறைய விஷயம் சொல்லியிருக்கார், பல தெய்வ திருமேனிகள் வெளிநாட்டிலிருந்து மீட்கப்பட்டு வந்திருக்கின்றன, ஆனால் அவை முறையான பராமரிப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன. உதாரணத்திற்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கக்கூடிய ராஜராஜன் சிலை சரியான பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது சொல்லியிருக்கிறார். இன்னும் பல தெய்வ திருமேனிகள் வந்து வெளிநாட்டில் மியூசியத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் சேர்ந்து இந்த கோயிலை சேர்ந்தது, இந்த ஊரை சேர்ந்தது, தமிழ்நாட்டை சேர்ந்து ஆயிரக்கணக்கான சிலைகள் பல மியூசியமில் இருக்கு. ஆனால் அதற்கான முயற்சி இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு எடுக்கவில்லை. எப்படி முயற்சி எடுக்க முடியும்? இப்போ இந்த தேதியில் இந்த சிலை காணாமல் போயிருக்குன்னா ஒரு ரிப்போர்ட் எழுதணும் இல்லையா, ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணும் இல்லையா, பண்ணால் என்ன ஆகும்? அடுத்து மாட்டுமே பல தலைகள். ஆகவே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெற்றி செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி பூடகமாக சொல்லியிருக்கார், பல குற்றச்சாட்டுகள் இப்படி சொல்லியிருக்கார். இந்த அறநிலையத்துறை பற்றி இப்போ நம்ம சொல்ல வரோம் பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். சில மாதங்களுக்கு முன்பு
சோபனா ரவி என்கின்ற அந்த காலத்தில் செய்தி வாசிப்பாளர், தூர்தர்ஷனில் ரொம்ப ஃபேமஸ். அந்த சோபனா ரவியை வந்து செய்தி வாசிக்கிறதுக்காகவே பல பேர் வந்து டிவி பார்ப்பாங்க செய்திகள்லாம். அவங்க வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருக்காங்க, ராமநாத சுவாமி கோயிலுக்கு. போன உடனே அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, முன்னால் ரெண்டு பேர் அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் ரெண்டு பேர் கூமம் வச்சுட்டு ரெண்டு பேர் பேண்ட் ஷர்ட்டை போட்டு உட்காந்து நின்றுருந்தாங்களாம். வரவங்க ஒவ்வொருத்தரையும் சொல்கிறாங்களாம், இன்சிஸ்ட் பண்ணுறாங்களாம், அந்த அர்ச்சகர் தட்டில் காசு போடாதீங்க, உண்டியலில் போடுங்க, ஒவ்வொருத்தரையும் சொல்கிறாங்களாம். அதே போல் இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் அந்த அர்ச்சகர் தட்டில் காசு போட்டேன், போட்டுட்டு வெளியில் வந்து தினமலர் பேப்பரை பார்த்து கூப்பிட்டு செய்தியும் சொல்லி தினமலர் பத்திரிகையிலே இந்த செய்தி வந்திருந்தது. அப்போ அரசனுடைய நோக்கம் என்ன, உண்டியலில் காசு ஓடணும், அந்த காசை அவங்க எடுத்துக்கணும், இதுதான் அரசுடைய நோக்கம். இப்போ பாருங்கள், ஹஜ் யாத்திரை போனாலும் உங்களுக்கு சலுகை உண்டு, அதுக்கு என்ன பண்ணுறான், கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து சலுகை கொடுக்குறான். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ரெனோவேட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளுக்கு எல்லாம் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கவர்மெண்ட் செலவில் அதை வந்து புதுப்பித்து தரப்படும், அதுக்கு இத்தனை கோடி ரூபாய் என்று பேப்பரில் செய்தி வந்தது. அப்போ அரசு பணத்தில் சர்ச்சை வந்து சீர் செய்து தருவார்கள், ஆனால் கோயிலுக்கு போகக்கூடிய இந்துக்களுக்கு வரி போடுவார்கள். வரினா என்ன, இந்த மாதிரி நமக்கு டாக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் எடுத்துக்கும், புடிக்கும், சைஃபன் பண்ணிடுவோம். அந்த அவுரங்கசீப்புடைய ஜிசியாவை விட மோசமாக இருக்கு பாருங்க, இதை நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை. அதுக்கு வகை வகையாக கட்டணும் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டணத்தில் இப்போ இது புதுசாக ஒரு கொள்ளை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அது என்னென்னா, அதுக்கு பேர் வந்து குடமுழுக்கு அப்படின்னு பேர், கும்பாபிஷேகம்னு பேர். இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம்னு சட்டசபையில் உட்காந்து தீர்மானம் மட்டும் அறிவிச்சிருவாங்க. எங்கள் ஊர் கோயில் இத்தனை வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களா, ஜனங்கள்லாம் சேர்ந்து அவன் எல்லாம் வசூல் பண்ணி சில கோடிகள் வரைக்கும் வசூல் பண்ணி கொடுப்பான். வசூல் பண்ணி தான் நீ கொடுக்கணும், எல்லாம் நான் தான் பார்த்துக்கேன், எங்களை எல்லா காசையும் கொடுத்துரு. அப்போ கோடிக்கணக்கில் காசு பொதுமக்கள் வசூல் பண்ணி தரான், அதை HRMC வாங்கிக்குது, என்ன செலவு பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் யார் கேட்க முடியாது, ஆடிட் தனியாக இருப்பார், அவர் தான் பார்க்க முடியும், எக்ஸ்டர்னல் ஆடிட்லாம் கிடையாது. செலவு பண்ணுவாங்க, காசு காசு ஆச்சு, பேருக்கு பேர் ஆச்சு, இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் இத்தனை குடமுழுக்கு செய்தது, இது ஒரு ஆன்மீக அரசு என்று பேப்பரில் செய்தி போடவும் ஒரு செய்தி ஆயாச்சு. இப்படி வகை வகையாக கோயில்களை வைத்து கொள்ளை மட்டுமே அடித்து கொண்டிருக்கிறது. இந்த கருணாநிதி பேசின ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது, என்ன சொன்னார்னா, ஸ்ரீரங்கநாதரையும் தில்லை நடராசரையும் பீரங்கியால் வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அந்த நாளே நன்னாள் என்று பேசினார் கருணாநிதி. இதெல்லாம் பேப்பரில் அந்த காலத்தில் இருந்தது, இப்போ அதெல்லாம் எல்லாம் ஓனாக மாற்றி அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க, கூகுளில் தேடினா கூட கிடைக்காது, ரொம்ப திறமையாக பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம் நடக்குது. அதே போல் காஞ்சி வரதர் கஞ்சி வரதர் என்று சொல்லுவார்கள், சுருக்கமாக சொல்லுவார், காஞ்சி போய் கஞ்சி என்று சொல்லுவார்கள். அண்ணாதர் கிண்டல் பண்ணார், கஞ்சி வருதாப்பா கஞ்சி வருதாப்பா என்று கிண்டல் பண்ணி மேஜையில் பேசியிருக்கார் அதே அண்ணாதுரை. ஆகவே இந்த திமுக என்பதே ஹிந்து விரோத, ஹிந்து நிதனை செய்யக்கூடிய கட்சி, அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்து சமய அறநிலையத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் தான் செய்யும், மக்கள் புரிந்து கொண்டு விழிப்பாடு இருக்க வேண்டும். அவர் ஐயா பொன்மாணிக்கில் பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நம்முடைய ஆதரவு, எல்லோரும் ஆதரவு கொடுத்து அவருடைய இயக்கம் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும். வங்கதேசத்தோட மிக நீளமான ஆறு, அதாவது பங்களாதேஷுடைய லாங்கஸ்ட் ரிவர் டீஸ்டா ஆறு, அந்த ஆறை மேம்படுத்த, நீர்ப்பாசனத்தெல்லாம் மேம்படுத்த வங்கதேச அரசு ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்திய அரசும் சீன அரசும் அதுக்கு வந்து விண்ணப்பம் தெரிவிச்சிருக்கும் போது வங்கதேச முதல்வர் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய ப்ரையாரிட்டி, எங்களுக்கு வந்து முதன்மையாக இதை இந்தியா தான் எடுத்து செய்ய வேண்டும், அதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட $1 பில்லியன் இந்த ப்ராஜெக்டை இந்தியா தான் எங்களுக்கு முதல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி வங்கதேச பிரதமர் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல அருமையான செய்தி, இதை நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இதை நம்ம பார்க்க முடியும். இந்த தீஸ்தா நதி என்ற உடனேயே அது நமக்கு உடனே அந்த தீஸ்தா செகால் வட்டா ஞாபகத்தில் வருகிறது. தீஸ்தா நதி இமயமலையில் உயரமான பகுதியில் சிக்கிம் மாநிலத்தில் உருவாகி அந்த மலை வழியாக பாய்ந்து ஓடி மேற்குவங்கத்துக்குள்ளே நுழைகிறது. அந்த சிக்கிம் மாநிலத்தில் அதுக்கு என்ன ஒரு மறைமுகமாக ஒரு பேர் சொல்லுவாங்கன்னா, சிக்கிமுடைய துயரம் என்று கூட சொல்வார்கள். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் மழை காலத்தில் சில 100 பேர் இறந்து போவார்கள்,
தீசா நதி கரை புரண்டு ஓடி ஊருக்குள்ளார வெள்ளம் வந்துடும். அவ்வளோ இது வால்யூம் ஆஃப் வாட்டர் அந்த ரெய்னி சீசனில். அதே போல் ஒரு அங்கே ஒரு பனி, ஒரு உயரத்தில் கூட ஒரு பனி ஏறுந்து உருவாகிறது. பனி உருகியும் வெய்ய காலத்துலேயும் தண்ணி வரும். இந்த தீஸ்தா நதி என்பது சிக்கிம் மாநிலம் மட்டுமல்லாமல் மேற்கு வங்கம், பங்களாதேஷ், பங்களாதேஷில் போய் பிரம்மபுத்திராவோட போய் ஐக்கியமாகிறது. எப்படி யமுனை கங்கையை சேருவது போல தீஸ்தா நதி அங்கே போய் 414 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 5-6 ப்ராஜெக்ட் மேற்கு வங்கத்திலே இந்த தீஸ்தா நதி குறுக்க இருக்கிறது. ஹைட்ரல் ப்ராஜெக்ட் இருக்கிறது, கெனால் ப்ராஜெக்ட் இருக்கிறது, அங்கேருந்து பெரிய கெனால் இரிகேஷன் கெனால் அந்த வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துடைய பகுதிகள் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்களில் விவசாயம் தீஸ்தா நதி மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ என்னன்னா, இந்த தீஸ்தா நதியை புனரமைப்பது மூலமாக இதே போல் பங்களாதேஷில் பல மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துயிருக்கோடு விவசாயம் வளம் பெறும். இது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இது கேள்விப்பட்ட உடனே முதல்ல சைனீஸ் வந்து ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்துட்டோம், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுற பங்களாதேஷில் உள்ள அங்கே பல மினிஸ்டர்லாம் வந்து சைனாவுக்கு தான் கொடுக்கணும் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஏன்னா பல பங்களாதேஷ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே தே ஆர் இன் சைனீஸ் பேர்வோல்ஸ், மாதம் மாதம் துட்டு வருது, நம்ம ஊர் எதிர்கட்சிகள் தலைவர்கள் பல பேருக்கு மாதம் மாதம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அங்கே ஆளும் கட்சி மினிஸ்டருக்கே வருதாம். அப்படி அவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தையும் மீறி இப்போ வந்து அந்த ஷேக் ஹசீனா பிரதமர் மோடியை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, வில் கிவ் ப்ரையாரிட்டி டு இந்தியா என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம். அப்போ நம் நாட்டுடைய பாதுகாப்புக்கு இது ஒரு முக்கியமான அம்சம். சைனா அங்கே உள்ளே போந்து டேம் கட்டினாலோ இல்லை இரிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணாலோ சைனா அங்கே போயாச்சுன்னா தே வில் ஹேவ் ஏ ஹெகிமோனி, ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துடுவோம் அந்த ரீஜனில். அதை தடுப்பதற்கு நல்ல வாய்ப்பாக வந்திருக்கிறது. இப்போ என்னன்னா, நம்ம அம்மா போர்க்குடி துவக்கிறாங்க, மம்தா தீதி. ஏன்னா எல்லா இடத்துலையும் நதி நீர் என்று வந்தாலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மழைக்காலத்தில் மற்ற நார்மல் பீரியடில் ஓகே, கோடை காலத்தில் எங்களுக்கே தண்ணி பத்தா, தீஸ்தா நதி எங்களுக்கே சரியாக இருக்கும், அதை நாங்கள் கொடுக்க வந்து அனுப்பவே முடியாது, பங்களாதேஷ்லாம் அனுப்ப மாட்டோம். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கர்நாடகாவுக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட், இத்தனை டிஎம்சி தரேன் கோடை காலத்தில், ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருக்கும்போதே அஸ்வினா அங்கே போய் பேசினாங்க. அப்பயே மம்தா இருந்தாங்களே அப்போ மம்தா அப்பயே பிரச்சனை பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு, முட்டுக்கட்டை போட்டார்கள். நம்முடைய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இது ஒன்று இன்டர்நேஷ்னல் வாட்டர் தீஸ்தா நதி, ஏன்னா பங்களாதேஷுக்கு இருக்குது நமக்கு இருக்குது, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வாட்டர் பகிர்வு தொடர்பாக மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியும், மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமலே இந்த அதிகாரம் இருக்குது. ஆனாலும் கூட நம்முடைய அரசு மம்தாட்டை கன்வின்ஸ் பண்ணி பேசியிருக்காங்க, பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கா, முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாட்டின் பாதுகாப்பை கருதி இவங்களுடைய பெங்கால் விவசாயிகளுடைய ஏழை விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதா? இப்போ இங்கே கர்நாடகாவும் தமிழ்நாடு எப்படி இதை வச்சு சண்டை போடுறாங்க இல்லையா, இது ஒரு ரிவர் வச்சு ஒரு பாலிடிக்ஸ். இதில் எப்படி என்கேஷ் பண்ண முடியும் ஓட்டை அந்த ஒரு 4-5 மாவட்டங்களில்? இதுதான் மம்தாவுடைய குறிக்கோள். இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கைக்கு வரும், நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மோடி வந்து எப்படி அதை சரிப்படுத்த முடியும்னு பார்ப்பார். ஹி வில் பேலன்ஸ் எவ்ரி திங். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டை சுற்றியுள்ள இப்போ இந்த பிஆர்ஐ என்றது, பிக் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் என்று ப்ராஜெக்ட் மூலம் கொண்டு வந்து உலகத்தை முழுக்க, குறிப்பாக ஆசிய நாடுகள் முழுக்க, யூரோப் முழுக்க சைனா தன்னுடைய டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க் மூலமாக உலகத்தையே பிடிச்சிடணும் என்று ஒரு பெரிய பிளான் போட்டோம். பாகிஸ்தான், ஈரான், இந்த சைடு பங்களாதேஷ், எல்லாத்தையும் இப்படி பிடிக்கணும், கம்போடியா, லாவோஸ் எல்லாமே இவனுடைய அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல வந்துடும். எல்லா போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் சைனாவோட போய் கனெக்ட் ஆகும். அப்போ பெரிய திட்டம் போட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் நீங்களாக மற்ற எல்லா நாடுகளும் இந்த பிஆர் இனிஷியேட்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுந்து வந்தாச்சு, எல்லா நாடுகளுமே ஆல்மோஸ்ட். அதுக்காக பல லட்சம் கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாப்போ அப்படியே கிடப்பில் இருக்கு. இப்போ பாருங்கள், பங்களாதேஷ் இந்த ப்ராஜெக்டை நம்ம கொடுத்துட்டாங்களா, ஸ்ரீலங்கா ஒரு ப்ராஜெக்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க சைனீஸ்லேருந்து. இப்போ மால்டீவ்ஸில் அதே தான் சூழ்நிலை வரப்போகிறது. அப்படி ஒவ்வொரு நாடாக நேபாள் ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து சைனீஸ் ப்ராஜெக்டை வித்ட்ரா பண்ணி நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்முடைய ராஜதந்திரத்துக்கும் பாதுகாப்புக்கும் கிடைத்த வெற்றியாக நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கணும்னா,
இப்போ இந்த மாதிரி நம்ம மம்தா சொல்கிறாங்களே, தேசத்துடைய பாதுகாப்புக்காக ஏழை விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதா என்று அவங்க ஒரு வசனம் பேசியிருக்காங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடு, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்போ நமக்கு என்னன்னா, இதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்கள யாரையும் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம், திருப்பி அனுப்புவோம்னு ஷேக் ஹசீனாட்ட பேசியிருக்காங்க. ஆக இப்போ சிஏ அமல்படுத்தி இருக்கிறார்கள், என்ஆர்சி பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷ் இந்த ப்ராஜெக்ட் விடுவதற்காக நாங்கள் வில் நாட் கோயிங் ஃபார் எனி காம்ப்ரமைஸ், அது தெளிவாக இருக்கிறது மோடி அரசு என்பதற்காக சொல்ல வருகிறது. ஆகவே நாட்டுக்காக எந்த காம்ப்ரமைஸும் செய்யாமல் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய அரசு மோடி அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை இதன் மூலம் நிரூபணமாயிருக்கிறது. பாருங்கள், மோடி ஐயா எங்கே போனாலும் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு, எங்கே போனாலும் அவரை யாராவது பார்க்க வந்தாலும் ஒப்பந்தம் போட்டு அது மூலம் நாட்டுக்கு நல்லது நடக்குது. நம்ம ராகுல் காந்தி சைனாக்கு போனார்னா ரகசியமாக இவர் ஒப்பந்தம் போட்டு வர்றார், நாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல, ரகசிய ஒப்பந்தம். ஆகவே இதுதான் மோடி வர்சஸ் ராகுல் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு செய்தி என்று நான் பார்க்கிறேன். நன்றி திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் இன்று வந்து கருத்து கூறுமைக்கு நன்றி. ஸ்ரீ டிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஸ்ரீ டிவியுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும் யூடியூப் பக்கத்திலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் ட்விட்டர் பக்கத்திலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பேசின இந்த 5 செய்திகளும் தனித்தனி செய்திகளாக ஸ்ரீ டிவியுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும் யூடியூப் பக்கத்திலும் போஸ்ட் செய்யப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.